சென்னையில் பாரிஸ் கார்னரில் தம்புச்செட்டி தெருவில் காளிகாம்பாள் இருக்காளே, நமக்காக காத்துட்ருக்கா, நமக்காக கோயில் கொண்டிருக்கா, நமக்காக சன்னதியில் உட்காந்துருக்கா. அவளை ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது சென்னையில் இருக்கிற பாரிஸ் கார்னரில் இருக்கிற அந்த காளிகாம்பாளை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்களேன். ஒரே ஒரு தடவையாவது காளிகாம்பாளுடைய சன்னிதியில் நின்று மனம் குவித்து அவளை கண்ணார தரிசித்து பாருங்களேன். பிறகு நீங்கள் அவளை அன்னையாகவே பார்க்க தொடங்கிடுவீங்க. அவள் உங்களை தன் குழந்தையாகவே பாவிக்க ஆரம்பிச்சிருவாள். அதுதான் அவளுடைய அன்பு, அதுதான் காளிகாம்பாளுடைய கனிவு, அதுதான் காளிகாம்பாளுடைய அருள், அதுதான் அவளுடைய சக்தி. காளிகாம்பாள் கருணையும் கனிவும் கொண்டவள். நம் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னா அவள் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டா. இன்னும் கஷ்டத்தை கொடுத்து இன்னும் துயரங்களெல்லாம் தந்து நம்மளை இம்சிக்க மாட்டா. நீ இதையெல்லாம் கொடு, நான் உனக்கு இதையெல்லாம் தரேன் அப்படிங்கிற பேரமெல்லாம் காளிகாம்பாள்கிட்ட செல்லுபடியாகாது. அரிசி கொடுத்து அக்கா உறவனே அப்படின்னு கிராமங்களில் ஒரு பழமொழி இருக்கு தானே. இவ நமக்கெல்லாம் அம்மா இல்லையா? கொண்டு வந்தாலும் தாய், வராவிட்டாலும் தாய், அப்படி இல்லையா? அதனால் காளிகாம்பாளுங்கிற அம்மாவும் நாம் என்ன கொண்டு வந்தாலும் சரி, வராமல் வெறுங்கையோடு அவளை போய் பார்த்தாலும் சரி, பாகுபாடே பார்க்காம அரவணைக்கிறதுல அருள் கொடுக்கறதுல வள்ளல் அவள். சென்னை பாரிமுனையில் கோயில் கொண்டிருக்கிற காளிகாம்பாளை தரிசனம் செய்யும்போது இதையெல்லாம் நீங்கள் உணர்வீங்க. அந்த பெண்மணிக்கு வெளியூர், சென்னைக்கு எப்பயாவது தான் வருவார். வந்து உறவுக்காரங்க வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்டு கிளம்பி போயிடுவார். அப்படி ஒரு முறை அந்த பெண்மணி வந்திருந்தபோது அவளுடைய கணவருக்கு உடல்நலம் சரியில்லை, மயங்கி சரிஞ்சிட்டார். தூக்கி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காளிகாம்பாள் சன்னதியில் வந்து மனமுருக பிரார்த்தனை செய்தவளுக்கு என்ன பலன் கிடைச்சிது? மாரடைப்பு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து கணவன் மீண்டு எழுந்து வந்து உட்கார்ந்தார். பிறகு குடும்ப சகிதமாக, தம்பதி சகிதமாக அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து, ஆஸ்பத்திரியிலேருந்து கோயிலுக்கு வந்து வேண்டிகிட்டு போன கதையெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு குழந்த பாக்கியம் நீ தரவே மாட்டியா, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்ச அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வாரத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ எப்பெல்லாம் அவளுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு போயிடுவாளாம். அந்த பெண்மணியை நான் சந்தித்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, காளிகாம்பாள் எனக்கு அம்மா, என் அம்மாக்கிட்ட நான் சண்டை போடுவேன்ல, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்ச, எனக்கு குழந்தை பாக்கியம் தரமாட்டியா, எப்போ தருவேன் அப்படின்னு நொய்யு 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 நொய்யின்னு அவள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு நாள் வெடித்து கதறி அழுது இந்த சன்னிதியிலேயே அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தேன், பிரம்ம பிடிச்சி போன மாதிரி. அதற்கு பிறகு அடுத்த மாதமே நான் சுல் கொண்டேன். அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துலேயே எனக்கு குழந்தை பிறந்தது. அவளுக்கு பேரே ஸ்ரீ காளிகா தேவி அப்படின்னு தான் நாங்கள் பேர் வச்சோம் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணியை நான் சந்தித்தப்ப எனக்கு வியப்பாக இருந்துச்சு, மலைப்பாக இருந்துச்சு. தை மாதம் வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையை தவற விடாதீங்க, தை மாதத்தை தவற விட்டுறாதீங்க. அப்படியே ஒரே ஒரு முறை மாங்கல்யத்தை காக்குகிற, மாங்கல்யத்தை தருகிற, மாங்கல்யத்தை பலப்படுத்துகிற, சந்தான பாக்கியம்னு சொல்லப்படுகிற குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அந்த தாயை, கருணை தெய்வத்தை, ஸ்ரீ காளிகாம்பாளை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிடுங்க. அப்படி நாம் ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டா நம்மளை திரும்ப திரும்ப வர வச்சுருவோம். அவளுடைய அழகு நம்மளை மயக்கி போட்டுரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்க்க பார்க்க நமக்கு ஒவ்வொரு நல்லதாக செஞ்சுக்கிட்டே வருவாள். தாலி காக்கும் காளியாக திகழ்பவள் காளிகாம்பாள், சந்தான பாக்கியம் தரும் சக்தியாக திகழ்பவள் காளிகாம்பாள், கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருகின்ற நாயகியாக திகழ்பவள் சக்தி காளிகாம்பாள். ஆகவே அவளை ஒரு தடவையாவது தை வெள்ளிக்கிழமையில் தரிசனம் பண்ணுங்கள்.